ஹாய் ஹலோ மக்களே, நம்ம ஈஆர்டில் திரவியம் பார்த்தீங்கன்னா அவரோட தெலுங்கு சீரியல்லேருந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஏதோ கால் அடிப்பட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வரலாம், நமக்கு என்ன தேவையோ அதுக்காக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒரு லைனும் டேக் பண்ணியிருக்காருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் மீனா அம்மா பார்த்தி பிரியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டி போயிருந்தாங்களே, ஸோ பேக் டு சென்னை, ஸோ அந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. இயர் டூ நிக்க ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தி ஃபோனுக்காக காவியை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் போய் பார்த்தியை பார்த்துட்டு அவங்க ஃபீலிங்ஸில் இருக்கிறதும், அப்புறம் நீங்கள் 100th டேக்கு என்ன கிஃப்ட் தரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா சீன்ஸும் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிஃப்ட் வாங்க போகிறாங்க ஷர்ட், அங்கே பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தி மாதிரி அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவி ஈட்டியில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் பரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் பேஜில் வந்து ஒரு கிஃப்ட் போயிருக்கும், ஸோ அந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தர்ஷன் அவங்க டாட்டர் கூட ஒரு ரீல்ஸ் வீடியோன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஜனனையும் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருவழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, விருந்தெல்லாம் நடக்குது, ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இன்றைக்கி டிவி ஈட்டி அவங்க மாமனார் காலை விழுந்து ஆசிர்வாதங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. நம்ம அபி வந்து நீங்கள் என்ன பண்ணி எங்கள் அப்பா கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெண்ணுங்களும் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ட்ராக் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அலிய மனசா புது சீரியலில் கம்மிட்டாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அதுக்காக வெயிட் லாஸ்க்காக ஒரு கொஞ்ச நாளே 10 கிலோ வந்து இழைச்சிருக்காங்க. அதுக்காக சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா லூயிஸ் விட்டன் காஸ்ட்லிஸ்ட் பிராண்டட் ஹேண்ட்பேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாரதி கண்ணமலை கண்ணமாஸ் வந்து நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகிலனும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு, லக்ஷ்மி பாப்பாவும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சாந்தியும் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணமலை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெண்பாக்கும் சாரதிக்கும் மேரேஜ் ஆகிடுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வெண்பா பண்ண துரோகங்கள்லாம் வந்து பாரதிக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அப்கமிங் எபிசோட் எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடனால் முதல் சீரியலில் பார்த்தீங்கன்னா மலை சீக்வன்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் முத்தலகு சீரியல்லேருந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த அப்டேட் அப்டேட் அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஆஸ்திரேலியா போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணிமேகலை புகழ் பாலா அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் ஷாம் விஷாலாம் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலே. ஸோ அங்கே நிறைய ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன்லேருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே குடிக்கிற காஃபி கூட ஆஸ்திரேலியா காஃபின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட் மார்னிங் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. பலாவும் மணிமேகலையும் ஒரு ரீல்ஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாலாவும் நம்ம சாம் விஷாலும் பார்த்தீங்கன்னா வாரிஸ் மூவியில் அந்த சாங்க்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாண்டி மாஸ்டரும் சாம் விஷாலும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மூவிலேருந்து ஒரு பாட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் அவங்க பேக் டு பேக் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாலேருந்து சமீர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட துபாய் போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ நம்ம சிலேருந்து விஷயம் தெரிவிச்சுக்கலாம். மேபி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க துபாய் போயிருப்பாங்க போல. நெக்ஸ்ட் நம்ம ஜிபி முத்து அண்ணன் பார்த்தீங்கன்னா சாந்தி மாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம சுந்தர டீம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணி 500th எபிசோட் செலிப்ரேஷன் முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சுந்தரி பார்த்தீங்கன்னா கியூஎன்ஏ செக்ஷன் வச்சிருந்தாங்க, அவங்களோட டிபி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரேகாமம் திருமகள் சீரியல்லேருந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ பர்சனல் ரீசனாக தான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ கூட சீக்கிரமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வருவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேரன்பு அமுதா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த லஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அம்மா அவங்களோட நேம் போட்டு டேக் பண்ணியிருக்காங்க. தாலாட்டு சீரியல் ஹீரோயின் சுத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க, ரெயினியை கேப்சர் பண்ணி. இப்போ சென்னை கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அஜய் கிருஷ்ணன் ஜெசி பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் இயர் லவ் ஆனிவர்சரியை பாரிஸில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீநிதி பார்த்தீங்கன்னா தெய்வம் தந்த பூவை சீசன் 2 ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேவி பிரியங்காவும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவோட ஃபோட்டோஸும் வந்து அவங்க சித்தப்பா வச்சு ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்னைக்கு கேவி சீல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சொல்லாங்க. ஸோ மாஸ்க் காட்டிட்டாங்க இன்னைக்கு அவங்க பெரியப்பா. ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா கன் ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்டா கக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஷோஸ் டீம் தான் வராங்க சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம முல்லை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லேருந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் நிறையவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க் மோட் பேக் டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹேமா அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸு, நம்ம தனமும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபைட் சீன் இன்னும் கொண்டு வரல. ஸோ நாளைக்கு தான் மேபி அதோட எண்டில் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க குத்திட்டு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் எதுவும் நடக்குதா இல்லை அவங்க ஜெயிச்சிடறாங்களா என்னங்கிறது எதுவுமே தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈபி ஃபிலிம் செட்டில் இன்றைக்கும் ஷூட் டே போயிட்டு இருக்கும். ஸோ என்ன ஷூட் இந்த ஸ்பெஷல் ஷோவாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்டேட் தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம பாக்கிய லட்சுமியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் வந்து ராதிகா ஷேர் பண்ணியிருக்காங்க, மயு ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பிஎல் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நம்ம பாக்கியா வந்து இனியாவை ரொம்ப அழகாகவே சமாதானப்படுத்துறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டலுக்குலாம் கூட்டு போய் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்க கமெண்ட்ல சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.